For example, 8.3 vector algebra பார்த்துட்டுக்குறோம். You are given two points A and B and whose position vectors are given. அதனுடைய நிலை வெக்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ABயை இணைக்கக்கூடிய கோட்டு துண்டினை 1:3 என்ற விகிதத்தில் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பிரித்தால் அதனுடைய நிலை வெக்டர் காண்க. So you want to find the position vectors of P and Q which divides the line segment joining the points A and B இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ 1:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு வையேன். இப்போ பிங்கிற பாயிண்ட்டு இதனுடைய பொசிஷன் வெக்டர் இங்கே இருக்குது, இதனுடைய பொசிஷன் வெக்டர் இங்கே இருக்குது, அது வேணால் அந்த இடத்துல எழுதிக்க. ஸோ சொல்யூஷன், வாட் இஸ் கிவன், யூ ஆர் கிவன் த பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் ஓபி, சாரி ஓஏ. ஓஏ அப்படின்னா அதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு ஓ அப்படின்ற, வேற எவர் யூ ஆர் ரைட்டிங் ஓ மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஓ, ஓ ஓவை பொறுத்து அதனுடைய நிலை வெக்டர், அதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2A ப்ளஸ் 4B, தென் ஓபி ஈக்குவல் டு 2A மைனஸ் 8B அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் இப்போ நம்ம இந்த இன்டர்னலாக பிங்கிற பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட்டு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணால் அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்ன, ஓபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்ன, வித் டிவைட்ஸ் இன்டர்னலி இந்த ரேஷியோ 1:3. அப்புறமா என்ன பண்ணணும்னா, இதுவே ஏபியை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணால் அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல 1:3 அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படி வந்துடும், ஏக்யூ இல்லையா, ஏக்யூ தென் பிக்யூ அந்த மாதிரி எடுப்போம். அதே தான் நீ இப்போ படம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிற இது சப்ஸ்டிட் பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு ரொம்ப சின்ன க்வெஸ்சன். இது ஓபிக்கு நமக்கு ஃபார்முலா வந்து இட் இஸ் கிவன் இன் த புக் என் ஏ ப்ளஸ் எம்பி பை என் ப்ளஸ் எம், திஸ் இஸ் ஃபார் இன்டர்னலி உட்புறமாக பிரித்தல். அதே மாதிரி எக்ஸ்டர்னலி அப்படின்னா அப்படியே மைனஸ் போட்டுக்கிறேன், எம்பி பை என் மைனஸ் எம், திஸ் இஸ் ஃபார் எக்ஸ்டர்னலி வெளிப்புறமாக பிரித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு, இது வந்து எம்இஸ்டு என், திஸ் ரெஃபர்ஸ் டு எம்இஸ்டு என். ஸோ என் எவ்வளவு நமக்கு 3 இல்லையா, ப்ராக்கெட் இதனுடைய ஏங்கிறது என்ன பொசிஷன் வெக்டர் இங்கே இருக்குது. ஸோ 2A ப்ளஸ் 4B, தென் எழுதிட்டோமா, என்னோட வேல்யூ எழுதிட்டோம், ஏவோட வேல்யூ எடுத்துட்டோம், எம்மோட வேல்யூ என்ன 1, தென் பியோட வேல்யூ எதுதான், இது கம்ப்ளீட்டாக பி, இதுக்கு இது ஃபார்முலா படி வர்றது. நீ ஓபி அப்படின்னு வேணால் வச்சுக்க, இங்கே வேணால் ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்கிறேன். இடத்துல என்ன எழுதிக்கிற, 3 ஓபி தென் சாரி ஏ இல்லையா, ஓஏ தென் ப்ளஸ் 1 ஓபி பை 3+1, இந்த மாதிரி எழுதிச்சின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ஓஏ என்ன இங்கே இருக்குது. நீ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீன்னா, இங்கே இந்த இடத்துல 1 போட்டுருவேன், இந்த இடத்துல 3 போட்டுருவேன், லைனாக இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இதில் இங்கே 3 வரும், இந்த இடத்துல 1 வரும். ஆக்சுவலாக இதை நீ இன்னும் எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதிட்டினா கூட இன்னும் ஈஸியாக இருக்கும், எம்பி ப்ளஸ் என்ஏ பை எம் ப்ளஸ் என், எப்படி பார்த்தினாலும் உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டாக ஏன் வச்சுக்க, இங்கே எம் எடுத்தால் இங்கே பி, அதாவது இப்படி இருக்கு இல்லையா, இது எம்இஸ்டி என்னன்னு வையேன், இது ஏபி. இங்கே எம் எடுக்கிறப்போ இப்படி பார்க்கணும், எம்பி. இங்கே என் எடுக்கிறப்போ இங்கே என்ஏ, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஓஏ என்ன, 2A ப்ளஸ் 4B, இது வெக்டர் நோட்டேஷனை மறந்துடக்கூடாது. தென் வாட் இஸ் ஓபி, 2A மைனஸ் 8B பை இந்த இடத்துல என்ன எழுதணும், 4 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதை உள்ளே கொண்டு போவோம்,
இது ஜஸ்ட் கால்குலேஷன் தான் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஹியர் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 2a+5 எக்ஸ்டர்னலி அப்படின்னா என்ன வரும்னு சொன்னால் மைனஸ் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர் ஃபார் திஸ்